அனைவருக்கும் வணக்கம். தமிழர் சமுதாய வரலாறு பிடிஎஃப் ஃபைலினுடைய தொடர்ச்சியை படிக்க போகிறோம். இந்த தலைப்பில் இது 31வது வீடியோ, வாங்க படிக்கலாம். அடுத்த தலைப்பு தென்னிந்திய புரட்சி. மருது சகோதரர்கள். ஆங்கிலேய நடவடிக்கைகளால் வெறுப்புற்றிருந்த மக்கள் எதிர்ப்பாளர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதால் புரட்சிக்கு ஆயத்தமாயினர். ஒட்டுமொத்த எதிர்ப்பை ஒருங்கிணைத்து கூட்டணி ஏற்படுத்தியவர்கள் மருது சகோதரர்கள். தலைப்பு தோற்றம். தந்தை மூக்கையா பழனியப்பன், தாய் பொன்னாத்தார், சிவகங்கையை ஆட்சி செய்த முத்துவடுக நாதரிடம் இராணுவ வீரர்களாக பணியாற்றியவர்களே சின்ன மருது பெரிய மருது ஆவர். பிற்காலத்தில் ஆட்சியாளர்களான மருது சகோதரர்கள் ஆங்கில எதிர்ப்பாளர்களை ஒருங்கிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். கூட்டமைப்பு தலைமை ரெண்டு காலம் போட்டிருக்காங்க. ராமநாதபுரம் சிவகங்கை, தலைமை மருது சகோதரர்கள். திருநெல்வேலி கூட்டமைப்பு, தலைமை கட்டபொம்மன். திண்டுக்கல் கூட்டமைப்பு, தலைமை கோபால நாயக்கர். மலபார் கூட்டமைப்பு, தலைமை கேரளவர்மா. மைசூர் கூட்டமைப்பு, கிருஷ்ணப்ப நாயக்கர். கன்னட மராத்தியர் கூட்டமைப்பு, தூண்டாஜி வாக் தலைமை. 1800 ஜூன் 3 என திட்டமிடப்பட்டிருந்த கிளர்ச்சி 1800 மார்ச் 30 மராத்திய மன்னர் தூண்டாஜியால் ஆரம்பிக்கப்பட்டது. தென்னிந்திய கூட்டணியின் வலுவான எதிர்ப்பால் புரட்சி நீடித்து கொண்டிருந்த சமயத்தில் மருது சகோதரர்களால் திருச்சி பிரகடனம் 1801 வெளியிடப்பட்டு நவாபின் கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிரான அனைத்து இந்தியர்களையும் ஒருங்கிணைந்த முதல் பிரகடனம் இதுவாகும். கிளர்ச்சியின் முக்கிய கேந்திரமான காளையார் கோவிலின் சிறு வயல் பகுதியை கிபி 1801 மே 29 கர்னல் அக்னுவின் தலைமையிலான ஆங்கில படை தாக்கியது. மருது சகோதரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் சிங்கம்புணரி காட்டில் மறைந்து கொண்டனர். 1801 ஜூலை 31 ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி தமிழகம் முழுவதும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் வந்தது. மருது சகோதரர்கள் புதுக்கோட்டை மன்னரால் காட்டி கொடுக்கப்பட்டு 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சியில் மீண்டும் புரட்சி செய்த ஊமைத்துறை நவம்பர் 16 கழுவேற்றப்பட்டார். தலைப்பு தோல்விக்கான காரணங்கள். திட்ட நாளுக்கு 2 முன்னரே தொடங்கப்பட்டது. ஒற்றுமையின்மை மற்றும் சில மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளித்தது. நவீன ஆயுதங்கள் இல்லாமல் நேரடி மோதலில் ஈடுபட்டது. பொதுமக்கள் ஆதரவு பூரணமாக கிடைக்கவில்லை. அடுத்த தலைப்பு வேலூர் புரட்சி காரணங்கள். கிபி 1801 புரட்சி முடிவுற்றாலும் மக்கள் மனதில் இருந்து அழியவில்லை. தப்பிய கிளர்ச்சியாளர்கள் இராணுவத்தில் சேர்ந்து ரகசியமாக சந்தித்து தகவல் பரிமாறிக்கொண்டனர். கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்புவின் வாரிசுகள் மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும் என கருதினர். இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய வீரர்களுக்கு சமமாக நடத்தப்படாததால் சிப்பாய்கள் மத்தியில் அது வேற்றுமையை வளர்த்தது. அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு அனுமதியுடன் படைத்தளபதி சர் ஜான் கிராடாக் கிபி 1806 அறிமுகப்படுத்திய தளபதி அக்னயு என்பவரால் வடிவமைக்கப்பட்ட தலைப்பாகை மற்றும் இராணுவ சீர்திருத்தங்கள் முக்கிய மற்றும் உடனடி காரணமாக அமைந்தது. தலைப்பு போக்கு. இராணுவ புரட்சிக்கு திப்புவின் மூத்த மகன் பதேக் ஹைதர் மற்றும் மொய்சுதீன் என்ற இருவரும் இணைந்து திட்டம் தீட்டினர். இரகசிய தகவல்கள் முகமது மாலிக் என்பவர் மூலம் பரிமாறப்பட்டது. 1806 ஜூலை 13 காளைக்கோட்டையை கைப்பற்றுவது என திட்டமிடப்பட்டிருந்தது. ஜூலை 9 இரவு நடைபெற்ற திப்புவின் மகன் திருமணத்தில் கலந்து கொண்ட சிப்பாய்களில் 23 படைப்பிரிவைச் சேர்ந்த சிப்பாய்கள் ஜூலை 10 விடியற்காலையில் கிளர்ச்சியை துவக்கினர். இராணுவ அதிகாரி கர்னல் பான்கோர் புரட்சிக்கு முதல் பலியானார். அடுத்ததாக கர்னல் மிகேரல் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
புரட்சி தொடங்கிய சில மணி நேரத்தில் கோட்டை இந்திய சிப்பாய்கள் கட்டுப்பாட்டில் வந்தது. பதேக் ஹைதர் சுல்தானாக அறிவிக்கப்பட்டு திப்புவின் புலிக்கொடி பறக்கவிடப்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்த கோட்டையின் தளபதி மேஜர் கூட்ஸ் விரைந்து சென்று கர்னல் கில்லியஸ்பியம் தெரிவித்தார். இராணுவ படையுடன் வந்த கில் லெஸ்பியால் ஃபியாஸ் கோட்டை கைப்பற்றப்பட்டு வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். திப்புவின் குடும்பம் கொல்கத்தா சிறைக்கு மாற்றப்பட்டது. வேலூர் புரட்சி தோல்வியில் முடிந்தது. தலைப்பு: தோல்விக்கான காரணங்கள். திட்டமிட்டதற்கு முன்னரே தொடங்கப்பட்டது, முறையாக ஒருங்கிணைக்கப்படவில்லை, உரிய காலத்தில் உதவி கிடைக்கவில்லை, மக்கள் பங்கு கொள்ளவில்லை, பல சிப்பாய்கள் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்தனர். தலைப்பு: அறிஞர்கள் கருத்து. வி டி சவாக்கர், முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி. நா சஞ்சீவி, இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி. கே ராசையன், மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சி. கே பிள்ளை, வேலூர் கழகம்தான் 1857 சிப்பாய் கழகத்துக்கு வழிவகுத்தது என்பதை மறுக்கிறார்.